தமிழ் தெலுங்கு கன்னட திரைப்படங்கள் நடித்தவர் தான் நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ். வானமே எல்லை, அவள் ஒருவாளா, இது மாதிரி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு. சின்ன திரையில கூட ரமணி விசஸ் ரமணி, மர்மதேசம், அரசி, வாணிராணி இது மாதிரி சீரியல்களையும் நடிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் கூட விமானத்தில் பயணம் செஞ்ச சக பயணி கூட பப்ளு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விஷயம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் பப்ளு அவர்கள் சின்ன திரையில மட்டும் இல்லாமல் வெள்ளி திரையிலையும் கொடி கட்டி பறந்திருக்காரு. ஒரு வில்லன் நடிகராகவும் குணச்சத்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்ட திரைப்படம்னு சொன்னால் கண்டிப்பாக அது தலாஜித் அவர்கள் கூட நடிச்சிருக்கக்கூடிய அவள் ஒரு வாழா திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தில் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய நெகட்டிவ் ரோலை சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பல சீரியல்கள் நடித்து தனக்கு ரசிகர் பட்டாளத்தை பப்ளு உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த நிலையில் கொல்கத்தாவிலிருந்து சென்னை வந்த ஒரு பிரபல விமானத்தில் நடிகர் பப்ளு கூட கொல்கத்தாவை சேர்ந்த அபய்குமார் சிங் அப்படிங்கிறவரும் பயணம் பண்ணியிருக்காரு. விமானம் சென்னை வந்ததுக்கு அப்புறமா பெட்டி எடுக்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்குது. ஃப்ளைட்டுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் கடையில் ஒரு கடும் மோதல் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லயும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்குது. அதை தடுக்கிறதுக்காக வந்த விமான நிலைய பாதுகாப்பு போலீசார்கிட்டையும் இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் பேசி சமாதானப்படுத்தி போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால சென்னை ஏர்போர்ட்ல கொஞ்ச நேரம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க சின்ன திரையிலிருந்து படிப்படியாக விலக போறதா நடிகை ராதிகா சரத்குமார் அறிவிச்சிருக்காங்க. 1978 வருஷம் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படம் மூலியமா தான் தான் திரைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நடிகை எம் ஆர் ராதா அவங்களோட மகள் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1980களில் முன்னன் நாயகியாகவும் வளம் வந்திருக்காங்க. 2020 வருஷம் வானம் கொட்டும் அப்படிங்கிற படமும் வெளிவந்திருக்குது. இதுக்கப்புறமா இந்த ஆண்டு 5 படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் அவங்க நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்படி அவங்க பெரிய திரையிலையும் சின்ன திரையிலையும் கொடி கட்டி பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. பல சாதனையும் படைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ராடான் அப்படிங்கிற சீரியல் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சு சித்தி, அண்ணாமலை, செல்வி, அரசி, செல்லமே, வாணிராணி, தாமரை, சித்தி டு இது மாதிரி பல சீரியல்களை தொடங்கி தாமரை தவிர மற்ற எல்லா சீரியல்களையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. 1999 வருஷம் சின்ன திரையில கால் பதிச்ச ராதிகா சித்தி சீரியலை தயாரிச்சு நடிச்சாங்க. அதோட ரெண்டாவது பாகம் தான் இப்போ ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில ராதிகா சின்னத்தில இருந்து படிப்படியாக விலக போறதா அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல சின்னத்திலிருந்து படிப்படியாக விலகி கணவர் கூட சேர்ந்து முழு நேர அரசியல ஈடுபட போறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ராதிகா அவர்களோட கணவர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சி தொடங்கியிருக்காரு. 2011 வருஷம் அதிமுக கூட கூட்டணி அமைச்சு ரெட்டையில சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. இப்ப தேர்தல் வரப்போற இந்த நேரத்துல அரசியல் பணியில் ஈடுபடுறதுக்காக தான் அவங்க சின்னத்திலிருந்து விலக போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.